வணக்கம் நண்பர்களே, நாங்கள் தனியறையில் இருப்பதனால் நாங்கள் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். இதை நான் வேடிக்கையாக சொல்லுங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். பேண்டமிக் இன்னும் போகலை, அதாவது இந்த COVID-19 வந்து இன்னும் போகலை. இன்னும் எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா வைரஸ் அப்படியே தான் இருக்குது. ஏதேதோ நம்பர் சொல்கிறாங்க நியூஸ் சேனலில். ஆனால் தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நான் உள்ள ஆழத்துலேருந்து விரும்புறது மட்டுமல்ல, உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாகவும் இருக்கிறேன். உங்கள் சகோதரனாக உங்கள் நண்பனாக இருந்து சொல்கிறேன், முகக்கவசம் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் ஆல்ரெடி விட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, பப்ளிக் பிளேஸுக்கு போனால் மாஸ்க் அண்ட் ஷீல்டு போட்டுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஒரு இன்னொரு ஒளிப்பேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தருணம், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். கத்திற்காக அதுக்காக நான் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம போன அத்தியாயத்தில் வந்து அத்தியாயம்னு இல்லை, இது ஷார்ட் வீடியோஸாக போட்டுட்ருக்குறோம். நம்ம இது ஒரு அத்தியாயமாக பண்ணலை, சீரீஸாக பண்ணலை. ஷார்ட் வீடியோஸாக போடுறப்போ நிறைய பேருக்கு அது ரீச் ஆகுது. அது எங்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் தான் சொல்லணும். ஸோ என்ன பேசணும் போன தடவைன்னா, நம்ம பாவத்தை குறித்து சில காரியங்களே பேசணும். ஸோ இந்த முறை சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது தோன்றினார், எப்பொழுது அவருடைய நாமம் முதலாவது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா, குறிப்பாக கத்தோலிக்கர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஜாஸ்தி பைபிள் படிக்கிறதில்ல. இப்போ எப்படின்னு தெரியல. நான் அங்கே இருந்த வரைக்கும் அதிகமாக நான் பைபிள் அதிகமாக இல்லை, பைபிளை தொட்டதே இல்லை. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான், 18 வயசில் எனக்கு கர்த்தர் தொட்டார். அந்த சாட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் சேனலில் இருக்குது. கத்தோலிக்கர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஃபாதரை கேட்டு சொல்லுவாங்க. ஃபாதர் சொல்லுவார், மத்தியு 1வது அதிகாரம்னு கூட அவர் சொல்லலாம், இல்லை வேற ஒரு அதிகாரத்தை கூட காட்டலாம். இல்லை சில நல்லா பைபிள் தெரிஞ்ச கத்தோலிக்கர்கள் வந்து ஐசியா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை காட்டுவாங்க. இதோ உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், இருந்த தோழல் மேலேயும் அரசாங்கங்கள் இயக்கப்படும், அவர் தாமே எங்கள் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், இமானுவேலராக இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் பார்த்துட்டு நேரிடும். சரிங்களா? இதே போல் மிக்காலையும் காட்டுவாங்க, நம்ம உபாதியில் காட்டுவாங்க, ஐசியா புத்தகத்தில் ஏகப்பட்ட வசனங்களை காட்டுவாங்க, எரேமியாவில் காட்டுவாங்க, தானியலில் காட்டுவாங்க. கரெக்டுங்க. ஆனால் நான் மறுபடியும் அந்த கேள்வியை நான் கேட்குறேன், முதலாவது பைபிளில் எங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்விங்க. முதலாவது நான் ஒன்று இப்போ பதில் சொன்னேன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா வச்சுக்கோங்க, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. எங்கே எழுதியிருக்கு தெரியுங்களா? முதலாவது புத்தகத்திலே எழுதியிருக்கு, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலேயே இயேசு கிறிஸ்துவர் என்ட்ரி ஆகிட்டார். இயேசு கிறிஸ்துவ என்ட்ரி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் தான் என்ன என்று சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தத்ரூபமாக உங்களுக்கு நான் இது ஷார்ட் செஷன் தான், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் இவ்வளோ அழுத்தமும் திருத்தமுமாக நாங்கள் சொல்லி தருகிறோம். அது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி தான் நாங்கள் கருதுகிறோம். இதை பார்ப்பீர்களானால், நம்ம ஆதியாகமும் 1வது அதிகாரம் முழுவதும் கர்த்தர் தன்னுடைய படைப்புகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். நான் இதோ வானத்தையும் பூமியும் படைத்தார், அதற்கு பின்பே பூமியில் சில காரியங்களை வந்து சீர்படுத்துகிறார். அதாவது பூமி இருள் நாள் நிறைந்திருந்தது, ஜலத்தினால் மூடப்பட்டிருந்தது, அதன் மேல் பரிசுத்தாவியானவர் அசைவாடினார். இதை குறித்து நான் அடுத்த செஷனில் பேச போகிறேன், மறக்காமல் பாருங்கள், கேளுங்க. சரிங்களா? ஆங்கிலத்தில் பேசலான்னு இருக்கேன். ஸோ யாருக்கு தெரியுமோ அங்கே நீங்கள் வந்து பேசுங்க, கேளுங்க. தெரியாதவங்க எனக்கு எழுதுங்க, நான் சொல்கிறேன். அதற்கு பின்பே அவர் செடி கொடிகளை படைத்தார், ஜீவ மிருகங்களை படைத்தார், லிவிங் ஸ்டாக் அதாவது கால்நடை இது மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், ஸ்விம்மிங் ஃபிஷ்ஷை படைத்தார், இது இல்லைங்களா, மீன்களை எல்லாம் படைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கடைசியாக அவர் யோசிக்கிறார், அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் சென்று போய் நாம் சாயலாகவே, இதெல்லாம் நான் எதுக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன்னா, நீங்கள் எடுத்து தமிழ் பைபிளில் வாசித்து பார்த்துக்கோங்கங்கிறதுக்கு தான் நான் இதை ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் சாயலாகவே மனிதனை உண்டாக்கலாம் என்று சொல்லி
அவர் மறுபடியும் சில படைப்புகளில் அப்படியே போயிட்டுருக்கிறார். ஆதியாகமும் 1:27 வந்தாச்சு இந்த யோசனை, மனிதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆதியாகமும் 2:7 தான் தன் ஜீவனை கொண்டு கர்த்தர் மனிதனை தன் சாயலாகவே உருவாக்குறார். அதாவது பூமியின் மண்ணிலிருந்து எடுத்து அவன் மண்ணாக பிணைக்கப்பட்டான். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் முதலாவது மனுஷனை படைக்கிறப்போ மரணம் என்கிற ஒரு கான்செப்டே இல்லைங்க. மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தை அது வந்து பைபிளிலே கிடையாது. அதாவது 3 மட்டும் ரைட்டுங்களா, அது அவரோட டிசைன்லேயே கிடையாது. அது அப்படியாக அவர் வர்ணனை பண்ணலை. அப்படியாக அவர் சித்திரம் வடிவிலும் சரி எழுத்து வடிவிலும் சரி அவரை புத்தி சுவாதியத்திலும் சரி மனிதன் மறிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைக்கவில்லை. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரத்தில், சரிங்களா. மரணம் என்கிற கான்செப்டே இல்லை. அதாவது மண்ணிலிருந்து பிணைக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே நீ, மறவாதே மறவாதே மனிதனே. தொண்டை சரியா இல்லை, அதனால மன்னிச்சுக்கோங்க. அருமையான ஒரு பாடல், கத்தோலிக்க திருச்சபையில் பாடுறப்போ கண்ணில் அப்படியே தண்ணி வரும். எதுக்கு வருதுன்னே தெரியாது. மரணத்தை நினைச்சு வருதா, பயத்தில் வருதா, இல்லை திகில்ல வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த ஆவிக்குரிய இதில் வந்த பிறகு ஆவியானவர் உள்ளேருந்து குமுறுற, தம்பி உனக்கு கிடைக்கப்பட்ட உனக்கு குறிக்கப்பட்ட நேரம் இவ்வளவு தான், அதுக்குள்ளே நீ எல்லா காரியத்தையும் கர்த்தருக்காக நேர்த்தியாக செய்து முடிச்சிடணும், நீ நேரத்தை வீணடிக்காதபடி இயேசுவின் நாமத்தினால தொடர்ந்து முன்னேறி ஓடு, நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடு அப்படின்னு சொல்லி பவுல் எழுதினது போலவே விசுவாச வீரனாக விசுவாசத்தில் நல்ல ஒரு ஓட்டத்தை நீ ஓடு என்று சொல்லி அவர் குமுறுறது தான் அந்த அப்படியே கண்ணில் தண்ணியாக வந்திருக்குது. அப்போவே எனக்குள்ள ஆவியானவர் இருந்தது எனக்கு தெரியல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதோட அர்த்தம் என்னென்னு. சில பேர் பயத்தில் அழுவாங்க. இப்போ கத்தோலிக்கர்கள் பைபிள் படிக்காதவங்கெல்லாம் வந்து பயத்தில் அழுவாங்க. ஐயோ ஒரு நாளைக்கு செத்து போகணுமா, எல்லாம் விட்டுட்டு ஓடணுமா, அப்புறம் இதில் எதுக்காக ஓடுறோம், இதை என் பிள்ளை என்ன பண்ணும், என் மனைவி என்ன பண்ணும், என் குழந்தை என்ன பண்ணுன்னு சொல்லி கவலையில் அழுகிறவங்களும் இருக்கிறாங்க. நான் வந்து யாரையும் பரிகாசம் பண்ணலங்க. நான் எது அதாவது அழுகிக்கு சரியான ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அழுங்க. அழுகு யாருனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பாடல் பாடுறப்ப என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதனால் அழுகை குறித்து சொல்லலை. மரணங்கிறது கான்செப்டே இல்லைங்க. அதாவது பிரசங்கி 12:7 அது சொல்லுது எப்படின்னு கேட்டால், உடல் மண்ணுக்கு திரும்பும், ஆவியோ கர்த்தரிடம் திரும்பும். ஆவி எடுத்துக்கு வர திருப்பி. இப்போது ஆவி ஆத்மா சரீரம் மூணு இருக்குங்க. அதுதான் வந்து இப்போ அந்த உடலை வந்து மண்ணிலிருந்து பிணைகிறார். அதனால தான் ஆதியாகமும் 1:27 2:7 நான் தந்துட்டேன். இதிலிருந்து உடலை உண்டாக்குறார். தெளிவாக இருக்கீங்களா. இரண்டாவதாக ஆவி, அதாவது he breathed his breath into the nostrils of Adam னு இருக்கு. என்ன, அவனோட சுவாச குழாயில் அப்படின்னு ஊதுறார். ஊதுனோன்னு அவரோட ஆவி அப்படியே ட்ராவல் ஆகி உள்ளே போனோன்னு லேப்டாப் லேப்டாப்னு கெடியாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இறுதியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆவி தான் பார்த்தீங்கன்னா உடலையும் சரீரத்தையும் புத்தி சுவாதியத்தையும் இயக்குகிறதா இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து நினச்சிட்டு இருக்கீங்க இந்த ஹார்ட்டு தான் பிளட்டை பம்ப் பண்ணி உடலை வந்து இயக்குது அப்படின்னு. ஆவினால் நீங்கள் இயக்கப்படுறீங்க. அதனால தான் ஆவியில் நடக்கிற மனிதர்களாக எழும்புங்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5 பவுல் எழுதியிருக்கிறார். ஆவியில் அந்த ஆவி வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நம்ம அடுத்த இதில் செஷனில் பார்க்கலாம். ஆவின்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஹை லெவலில் தெரிஞ்சுக்கோங்க. ஆவி ஆத்மா, சரீரத்தை பற்றி பேசியாச்சு, ஆவி கர்த்தரிடம் வந்து வந்தாச்சு, இனி ஆத்மா, என் சாயலாகவே நான் அவனை உண்டாக்கியிருக்கிறேன் என்று சொன்னதே தான் இந்த ஆத்மா. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. உடலுக்கு அழிவு, மாம்சத்துக்கு அழிவு உண்டு. அது கீழே போய் படுக்க வச்சுருவாங்க. 72 எல்லாம் வந்து அதாவது என்ன ஹாட் மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி புழுவெல்லாம் வந்து கடித்து எல்லாம் ஒரு வழியாகிறோம். ஒரு வாரம் கழித்து திருப்பி நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். அதில் ஒன்றுமே கிடையாது. செத்த பிறகு அந்த உடலை வச்சு என்னப்பா பண்ணுவீங்கன்னு இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 6 சொல்லியிருக்கிறார். 6:7 தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அதாவது உடலை தூக்கி அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லலைங்க, மரியாதையை அடக்கம் செய்யுங்க. ஆனால் ரொம்ப வந்து இந்த உடலை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு காலத்தில் இது மண்ணுக்கு போகுது. மரணங்கிற கான்செப்ட் கர்த்தரிடமிருந்து இல்லை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கு வரேன் ஷார்ட்லி, ரைட்?
அதனால் ரொம்ப அந்த உடலை ரொம்ப ரொம்ப போட்டு இந்த ஃபேஷியல் பண்ணுறது பெண்கள், அப்புறம் இது போய் நான் இப்போ ஜிம்முக்கு போய் நான் உடம்பை ஏற்றுவேன் அப்படின்னு ஆண்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க. மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆவியும் ஆத்மாவும் தான். ஆவியை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். ஆவியோடு இணைந்து வேலை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்பவும் உங்களோட கனெக்ஷனில் இருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை குறித்து நான் அடுத்த அத்தியாயத்தில் பேசுகிறேன், சரிங்களா? அது சாரி, அடுத்த சாப்டரில் செஷனில் பேசுகிறேன். இப்போ என்னென்னு கேட்டால், ஆத்மா ஆதியாகமும் 2:7 என் சாயலாக உண்டாக்கியிருக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டால், கர்த்தர் அப்படியே அவர் கேரக்டரு, அவர் ஆட்டிடியூடு, அவரோட வல்லமை, அவரோட பவர், அவரோட அன்பு, அவரோட இரக்கம், மன்னிக்கக்கூடிய தன்மை, நேசம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாவு மாதிரி பிணைஞ்சிடுறாருன்னு வச்சுக்கோங்க. குட்டியாக ஒரு அப்பா மாதிரி பிணைஞ்சிடுறாருன்னு வச்சுக்கோங்க. பிணைஞ்சு இந்த ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இருதயம், அந்த ஹார்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அப்படி சொருகி விட்டுறாரு. உண்மையாங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ கூகுள் அடித்து பார்த்துக்கோங்க. மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சது தான் சொல்கிறேன், நான் கதை விடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உள்ள கம்பார்ட்மெண்ட்னா ஒரு அறை, குட்டியாக ஒரு அறை இருக்குது இருதயத்தில், அது ஆர்ட்ரி அதெல்லாம் போகாத ஒரு அறை. அந்த அறையில் ஆத்மா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆத்மா என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்கள் மறித்த பின்பே உடல் பூமிக்கு போய்விடும், ஆவி தேவன் இடத்துக்கு வர திரும்பி. பிரசங்கி 12:7 படித்து பார்த்துக்கோங்க. ஆத்மா எங்கே போக வந்துறீங்களா? நீங்கள் நீதியின் பாதையில் நடந்தவர்களாக இருந்தால் ஆத்மா பரதேசுக்கு போகும். நீங்கள் அநீதியான பாதையில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால் நேராக போய் நரகம், பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட். அங்கே அக்னிக் கடல் இல்லைங்க, அக்னிக் கடல் ஒன்றும் உருவாக்கலை. அது வெளிப்பாடு 20:10 தான் நடக்கும். நீங்கள் போய் அங்கே இளைப்பாற மாட்டீங்க, திகில் இருப்பீங்க. லாசரு பணக்காரன், அந்த ஊமையை ஓமையை படித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். அங்கே போய் நீங்கள் திகில் இருப்பீங்க. சரீரம், ஆவி, ஆத்மா மூணையும் ஹை லெவலில் கவர் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சா உங்களுக்கு? நான் டீட்டெயிலாக பேசிகிட்டே வருவேன், என்ன கவலைப்படாதீங்க. இப்போ ஹை லெவலில் இப்போ எதை குறித்து பேசிகிட்டு இருக்கோம்? ஏசு கிறிஸ்து எங்கே என்ட்ரி ஆனார்? ஏசு கிறிஸ்து என்ட்ரி ஆகிறதுக்கு முதல்ல நம்ம படைக்கப்பட்டோம். படைத்த பின்பே மரணம் என்கிற கான்செப்டே இல்லை. மரணம் எப்போ என்ட்ரி ஆச்சுன்னா, ஆதியாகமும் 3:1 சர்ப்பம் வஞ்சிக்கிறவனாக இருந்து ஏவலை வஞ்சித்து போட்டான். அந்த பழம் கதை எல்லாத்துக்கும் தெரியும், குட்டி பாப்பாக்களுக்கு கூட குழந்தைங்களுக்கு கூட தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வஞ்சித்து போட்டான், அதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. 3:1-9 படித்து பார்த்துக்கோங்க. அங்கே ஏவாள் வந்து வஞ்சிக்கப்படுறாள், அப்புறம் கணவனுக்கும் கொடுக்குறாங்க, கணவனும் அழகாக வாங்கி அல்வா மாதிரி சாப்பிட்டுக்கிறாரு. ஒரு கேள்வி கூட கேட்கல, அதான் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் அங்கே போன பிறகு நான் அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன், ஃபஸ்ட்டு அவரை தான் மீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படி சார் அது, நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்காம அவ்வளோ நம்பிக்கைங்களா? ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்களா? கொடுத்தோன்னு லபக்குன்னு வாங்கி அப்படியே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு தெரியும்ல அந்த பழத்தை வந்து ஆண்டவருக்கு தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம இருந்தீங்க? எதையும் மறைக்கப்படலைங்க, பைபிளில் எதுவும் மறைக்கப்படலை, நடந்தது தான் அங்கே எழுதியிருக்கிறாங்க, சித்தரித்து காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு? ஆண்டவர் சபிக்கிறாரு, பூமியை சபிக்கிறாரு, சர்ப்பத்தை சபிக்கிறாரு. ஆதமே எவாலி சபிக்கலை, வெளியே தள்ளி விட்டுட்டார். சில கோட்பாடுகளை குறித்து மட்டும் அவர் பேசினார். என்னன்னு கேட்டால், இனிமேல் நீங்கள் லகுவாக ஈஸியாக எல்லாத்தையும் இது பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, நீ ஸ்வெட்டு அதாவது வேர்வையினால் நீ வந்து மிகவும் கடினமாய் உழைத்து தான் நீ அதை சாப்பிடுவாய். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அதை குறித்து மறுபடியும் நான் வேறு இதில் பேசுகிறேங்க, இன்றைக்கி டைம் இல்லை. இந்த மாதிரி சாபங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி பெண்ணுக்கு வலியினால் நீ கர்ப்ப வேதனையினால் வலியினால் நீ பிள்ளை பெறுவார்னு சொல்லி, இதோடு சேர்ந்து மரணம் என்கிற அந்த காரியத்தையும் நாம் அந்த சாபமான அந்த லிஸ்டில் சேர்த்ததை பார்க்குறோம். இப்படி தான் மரணம் என்ட்ரி ஆச்சு. ஆனால் ஆதியாகமம் 3:15 அந்த மரணத்தையும் சாபத்தையும் ஜெயிக்க என் குமாரன் அதாவது இரட்சகர் அனுப்பப்படுவார். பிசாசே, குதிங்காலில் நீ வந்து ஆணியை, நீ வந்து அவன் குதிங்காலை வந்து நசுக்கி போடுவாய் அப்படின்னு கேட்டால், ஆணி அடிக்கிற அந்த சிலுவையின் மரணத்தின் காட்சியை குறித்து ஆதியாகமும் 3:15 பேசிட்டார். அதே போல் அந்த மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவர் உன்னோட தலையை நசுக்கி போடுவார், உன்னை அவர் முறியடிப்பார், உன்னை அவர் ஜெயிப்பார். இந்த உலகத்தின் அதிபதியாக நீ மாறிவிட்டாய்,
பாவத்து நிமித்தமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த எல்லா புத்திர சுவிகாரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ திருடி கொண்டாய். அவன் திருடுகிறவனுமாய் கொலை செய்கிறவனாயும் அழித்து போடுகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். பிடுங்கி கொண்டாய், ஆனால் என் குமாரன் வந்து எல்லாத்தையும் மீட்டெடுத்து, அதனால்தான் அவர் ரட்சகர் ரெடீமர் என்று சொல்லுவாங்க பைபிள். ஐசியா 43 ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க, ரெடீமர் ரட்சகர் என்று சொல்லுவார்கள். அந்த ரட்சகர் வந்து ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தி அதை வந்து மீட்பார். அவர் மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். அவர் மீட்டெடுத்து அவன் ரட்சிப்பின் பாதையில் என் பிள்ளைகளை நடத்துவார். அவன் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் சண்டை வரும். அவன் பிசாசோட வித்து என்ன, குட்டி பிசாசுங்க தான் அவனோட வித்து, சரிங்களா? அந்த குட்டி பிசாசோட ஆவிகள் எவனோட உடம்புக்குள்ளே போய் இறங்குதோ அவனெல்லாம் அவனோட வித்தாக மாறிடுவான். த சீட் ஆஃப் த டெவில், ரைட்? 1 யோவான் 3:8-9 எடுத்து வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வித்தை குறித்த காரியங்களும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இயேசுவினால் ஆவியிலும் ஜலத்திலும் பிறந்தவன் கர்த்தரின் இயேசுவின் வித்தாக இருக்கிறான், சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இப்போ கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சுங்களா? கர்த்தர் இயேசு எப்போ என்ட்ரி ஆகிறார்னா ஆதியாகமும் 3:15. மரணம் ஒரிஜினல் டிசைனில் கிடையாது, ஆனால் மரணம் என்ட்ரி ஆனது ஆதியாகமும் 3:1 என்ட்ரி ஆயிடுச்சு. எப்படி என்ட்ரி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் மரணத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். என்ன மரணம்னா இந்த ஃபிசிக்கல் மரணம் இல்லைங்க, ஆவிக்குரிய மரணம். என்ன மரணம் அடைந்தார்கள் ஆதாம் ஏவாளும்? ஆவிக்குரிய மரணம் முதலாவது அடைந்தார்கள். அதற்கு பின்புதான் இந்த மரணம் வந்ததே சொல்லி ஆதியாகமும் 5 அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆதாம் வந்து 970 வருஷமாக என்னமோ இருந்தார், ரைட்டுங்களா? அதற்கு பின்புதான் அந்த மரணம். ஆனால் ஆவிக்குரிய மரணம் வந்தாச்சு. ஸோ அதை தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய மரணம் அடையாதபடி தேவனுடைய வசனத்தில் தியானமாயிருங்கள். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுங்கள். இரட்சகர் இயேசு இரட்சிக்க வந்தார், மீட்க வந்தார், மீட்பர் இயேசு. இந்த நாமத்தினால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆவிக்குரிய மரணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய மரணத்தை மேற்கொள்ளவர்கள் யாருமே மாம்ச மரணத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் பரதேசிக்கு போயிடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடிய சீக்கிரம் உங்களை நாங்கள் அடுத்த செஷனில் மீட் பண்ணுறோம். வேறு ஒரு தலைப்பை குறித்து நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும். இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய வசனத்தை பரப்ப உலகமெங்கிலும் தேவனுடைய வசனம் பரப்பப்படணும். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கருவியாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பி பார்ட்னர் வித் ஆர் மினிஸ்ட்ரிஸ். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து செயல்படுங்க, எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வணக்கம்.